Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, Nickman. Welcome to ஐடியமும் கேமிங் தமிழ் சேனலுக்கு சினிமா பாக்கப்போ சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டாக வரப்போற இந்த பன்னி பண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ பன்னி பண்ணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறா சொல்லிக்கிறாங்க. அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட்டு என்ன ப்ரோ சொல்கிற உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உண்மையாகவே கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அது எப்படி என்ன ஏது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக வரப்போகிறேன் நாளைக்கு நம்ம சொல்ல அப்டேட் பண்ண போகிறேன். அந்த ஒரு டைமண்ட் ரயிலில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு போகிறாங்களா அப்படின்ற பற்றி பேச போகிறோம். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோப்ரம் இஃபர்ட் இது வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட வந்து காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கன்ஸ் ஸ்கின் மக்களே. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டர் வைஸ் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துச்சு, திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் என்ன அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு நியூ என்ன சொல்கிறது ஈவெண்ட்டோட கேலண்டர் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வீக் வந்து பாருங்கள். தெரிஞ்சு ஒரே லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அவங்க டேரக்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட் என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம சொல்ல நியூ டைமண்ட் ரயில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேட் வந்து முடிய போது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சொல்ல நியூ டைமண்ட் ரயில் அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயில் பண்டில் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காட்டியிருந்தோம் ஒரு ப்ளூ கலர் பண்டிலுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஒரு பண்டில் வந்து ஆட் பண்ணுவானுங்களா இல்லை அப்படின்னா இப்போ புதுசாக கொடுத்துருக்குற இந்த ஒரு பண்டில் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக போயிட்டு இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் சான்ஸ். ஆனால் 90% வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் ஒரு ப்ளூ கலர் பண்டில் அந்த பண்டில் தான். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சில சர்வரில் இப்போ லீக்காக கொடுத்துருக்காங்க. லீக்குன்னு கிடையாது, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டரை அப்டேட் பண்ணிச்சிருக்கிறாங்க. அதனால் மேபி இது கொடுத்துருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தோணுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். மேபி நாளைக்கு இது வந்துச்சுன்னு என்ன செய்யுது. அதனால் மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே முன்னாடிக்கு வந்து காட்டிட்டேன். ஸோ அதனால் பார்த்துங்க, இந்த ஒரு பண்டிலும் வரலாம் ஆனால் சான்ஸ் ரொம்ப வந்து கம்மி தான். ஹை சான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி காட்டியிருந்தால் அந்த ஒரு ப்ளூ கலர் பண்டிலுக்கு தான் சான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டரை கொஞ்சம் அப்படியே வந்து நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியுது. இதெல்லாம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொருக்கானது கிடையாது, அதர் சொருவர் தான். அதனால் மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோ சான்ஸ் அப்படி சொன்னேன். பட் இருந்தாலும் இதில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி அடுத்த மாதம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் வாய்ப்பு ரொம்ப வந்து கம்மி தான். அடுத்த மாதம் என்ன ப்ரோ ஸ்பெஷல் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நியூ இயர் வருது இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ஒரு எமோட் பார்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்லேருந்து அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. பார்க்கலாம் அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்பிஃபைட் கன் ஸ்கின் வர கொண்டு போகிறாங்க. இதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யோ கன் லுக்கு கொடுக்குற ஒரு கன் தான். பட் இருந்தாலும் இது நமக்கு ரெண்டு விதமான ஈவெண்ட்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் வீல். இதில் வேணால் வரலாம் ஆனால் நமசருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க இது வரைக்கும். அது மட்டும் தான் வந்து சொல்லிக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நம்மளோட ஐசிஜி வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வந்து கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிங்கப்பூர் சருக்கான ஒரு அப்டேட் அப்படி சொல்லிக்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டர் விஷயம் என்ன ப்ரோ, ஆல்ரெடி நம்ம சொல்ல தான் போயிட்டு இருக்குது எப்படி அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது எல்லா சொருக்கும் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில, பட் வராத சருவுக்கு வரப்போகுது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். திரும்ப ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல, ஏன்னா சிங்கப்பூர் சருவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வரலை நினைக்கிறேன். சலால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலனா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்துட்டு வரப்போகிற 21-27 நினைக்கிறேன் அந்த டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வரும் ஓகேவா. ஸோ இப்போதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சிங்கப்பூர் சருக்கு மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து திரும்ப ரிட்டர்ன் கொண்டுறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அதாவது முடிஞ்சப்புறம் வந்து கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் வராத சில சர்வர் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொண்டுருவாங்க. ஸோ அப்படியே சிங்கப்பூர் சர்வர் வந்து யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்காக மட்டும் தான் இந்த ஒரு அப்டேட் நான் வந்து சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஓல்டு மேன் தாடி இருக்க போது மக்களே. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சொல்ல கேட்டுட்டு இருந்தீங்க, பட் கொண்டு வரல, அவங்க வந்து கொண்டு போகிறானுங்க நம்ம வந்து அன்னைக்கு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான அப்டேட் மக்களே, அது என்ன ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் என்னமோ சொல்லியிருந்தானுங்களே மேக்ஸ் சைபர் கேச்சர் அப்படின்ற ஈவெண்ட்டு. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட ஒரு அஃபிஷியல் பண்டில். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட இருக்குது. நீங்களாம் வந்து அந்த என்ன சொல்கிறது இன்வைட்டில் வந்து போயிட்டு இன்விடேஷன் பண்ணதுனால தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வந்து கிடச்சிச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில சர்வரில் கொண்டு வைப்பதா சொல்லிக்கிறானுங்க. ஸோ அது எந்த மாதிரி சர்வர் அப்படின்றத ரிவீல் பண்ணல. பட் இருந்தாலும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் வீலில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்லாம் வந்து கிடச்சிட்டு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பண்டில் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு மறக்காம வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு பண்டில் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒரு ரேரான பண்டில்,
பட் இருந்தாலும் இதை கேமுக்குள்ளே கொண்டு வரப்போ தான் சொல்லிக்கிறானுங்க. ஸோ பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக ரெண்டே ரெண்டு முக்கியமான அப்டேட்டை பார்த்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அது என்ன ப்ரோ அப்டேட் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அது என்னதுங்க மறந்து போச்சா, யோகன் ஸ்கின்னான இந்த ஒரு கோப்ரா மிஃபாட்டி. இந்த ஒரு கோப்ரா மிஃபாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகுது, அதாவது ஈவெண்ட்டோட ஃபுல் இதை வந்து காட்டிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இல்லையா. சாலால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வைக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு இப்படி தான் வந்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஸ்பினோட தான் வரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் ட்ரை பண்ணி எடுப்பீங்க அப்படின்றது மறக்க வந்து சொல்லுங்க. ஏன்னா ஃப்ரீ ஸ்பின்ல விழுந்தாலும் முழுகலாம் நிறைய பேருக்கு. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீவெண்ட் நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வந்து ஃப்ரீ ஸ்பின்லாம் கொடுக்க மாட்டானுங்க. டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஐட்டம்ஸாக கொடுத்து விட்டுட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 minutes ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ஸ்பின் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து போட போகிறாங்க. அதுக்காண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டிஷர்ட் வந்து எல்லா சோருக்கும் கொடுக்க போகிறாங்க. இது எல்லா சோருக்கும் ஃப்ரீ ஒரு டிஷர்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது கூடி சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியும் வந்து வரும், அப்போ நீங்கள் இதை கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போற கொலாபரேஷன் என்ன ப்ரோ ரெண்டு அப்டேட்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வருதுங்க, வருது. இந்த ஒரு என்னது ஃப்ரீக்கி பேட்டிலின் ஸ்டைல் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலாப் வந்து பண்ண போகிறோம். கூடி சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் கேம்குள்ளே வரப்போது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி இப்போ மணி ஈஸ்ட் போயிட்டு இருக்குல்ல, இது முடிஞ்சோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பண்டில்ஸில் வந்து எதை எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லையா ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தானுங்க அப்படின்னா அது எதுவாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முடியல ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது அந்த பன்னி பண்டில் பற்றி எதுவும் சொல்லியிருந்தாங்களே ப்ரோ, அதை சொல்லு ப்ரோ அப்படி சொல்லி தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த பன்னி பண்டில் பொறுத்தளவுக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வரில், ஒரு சில சர்வர் கிடையாது, ஒரே ஒரு சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி வாயை திறந்துருக்கிறானுங்க. என்ன சொல்லிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் காட்டேன் பாருங்க, ஜூஸ் விசி லிசுக் விசி பன்னி அப்படி என்னமோ சொல்லிக்கிறானுங்க, ஒன்றுமே புரிய மாட்டுது. அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழையும் கொடுத்துருந்தானுங்க, நீங்கள் அனைவரும் இலவச பன்னி பன்னியா இலவச பன்னியா நானே இப்போ தாங்க பார்க்குறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தொகுப்பை பெறுவீர்கள். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலும் இந்த நிகழ்ச்சி மூலம் 5 நாடுகள் பயனடையும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, பன்னி வாரியர், அதாவது பன்னி வாரியரை தான் நம்ம தமிழ் மொழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து பன்னி வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிடுச்சு, சூப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் நல்லா படிப்பீங்க இல்லையா. ஸோ பார்த்துங்க 5 கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் இதற்கான அஃபீஷியல் அப்டேட்டு. இதில் கொஞ்சம் ஃபன்னாக இல்லாமல் சீரியஸாகவே சொல்லிடலாம். 5 சர்வருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. எப்படி எப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்டாக கொடுக்க போகிறீங்களா இல்லை வந்துட்டு இத்தனை நாள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்றதெல்லாம் சொல்ல, பட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறானுங்க மக்களே. அது எப்படி கொண்டு போகிறானுங்க என்ன ஏது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 5 கண்ட்ரிக்குள்ளே நம்ம நாடு இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்கள் வந்து மறக்காம வந்து சொல்லுங்கள். அது என்ன கண்ட்ரியாக இருக்கும் என்ன பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியட்நாம் இருக்கும், இந்தோனேஷியா இருக்கும், பிரேசில் இருக்கும், அப்புறம் இந்தியா தான் பெரிய ஒரு சர்வரு. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தானும் மேபி இருக்கலாம், ஏன்னா பாகிஸ்தானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளரலாம் நிறைய பார்ப்பானுங்க. பங்களாதேஷ் சிங்கப்பூர் இதெல்லாம் ரொம்பவே வந்து சான்ஸ் கம்மி தான், அங்கெல்லாம் அவ்வளோ பண்ண மாட்டானுங்க. ஆனால் பங்களாதேஷ் கொஞ்சம் நமக்கு வந்துடும், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான். பட் 5 கண்ட்ரி தான் சொல்லியிருக்கிறாங்க, 5 சர்வர் கிடையாது. அப்படின்றதுனால நம்ம சர்வர் வரும், சரி நம்ம கண்ட்ரி வருமா அப்படின்றது நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஒரு கெஸ்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். விஷயம் பேசி டேக் கே, பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.